தமிழ்நாட்டின் நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து இலங்கையின் காங்கேசன் துறைமுகத்திற்கு பயணிகள் கப்பல் போக்குவரத்து துவங்கப்படும் என்று ஒன்றிய அரசு அறிவித்திருந்தது. கடந்த ஜூலை மாதம் இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே இந்தியா வந்தபோது இதற்கான ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகின. இதனையடுத்து கேரள மாநிலம் கொச்சினில் உருவாக்கப்பட்ட செரியபாணி என்ற பெயர் கொண்ட பயணிகள் கப்பல் நாகப்பட்டினம் துறைமுகத்திற்கு 7ஆம் தேதி வந்தது. இதன் பின்னர் 8ஆம் தேதி நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டது. இந்நிலையில் நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு பயணிகள் கப்பல் போக்குவரத்தை இன்று காலை டெல்லியிலிருந்து காணொலி காட்சி மூலம் பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், கப்பல் போக்குவரத்து இருநாட்டு உறவையும் வலுப்படுத்துவதில் மிக முக்கியமான மைல்கல் என்றும், இந்தியா இலங்கை பயணிகள் கப்பல் சேவை போக்குவரத்து தொடர்பை மேம்படுத்துவதோடு வர்த்தகத்தையும் வளர்க்கும் என்றும் தெரிவித்தார். மேலும் இந்தியா இலங்கை இடையேயான கடல்வழி போக்குவரத்துக்கு சங்க இலக்கியங்கள் பட்டினப்பாலை மணிமேகலையின் சான்று இருப்பதாகவும் பிரதமர் மோடி மேற்கோள் காட்டி பேசினார். Has been mentioned as a hub in ancient Tamil literature. Sangam age literature like Pattina Palai and Mani Mekalai speaks about boats and ships moving between India and Sri Lanka. Great poet Subramanya Bharati In his song, Sindhu Nadiyan Misai had spoken of a bridge connecting our two countries. This ferry service brings alive all those historical and cultural connections. இதனையடுத்து நாகப்பட்டினம் துறைமுகத்தில் நடைபெற்ற விழாவில் ஒன்றிய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் சர்பானந்த சோனாவால், தமிழக பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் ஏவா வேலு, சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி உள்ளிட்டோர் பயணிகள் கப்பல் சேவையை கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான ஆளுர் ஷா நவாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த கப்பலின் மூலம் நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து காங்கேசன் துறைமுகம் இடையே உள்ள 60 நாட்டிக்கல் மைல் தூரத்தை 3 மணி நேரத்தில் சென்றடைய முடியும். தினசரி நாகப்பட்டினத்திலிருந்து காலை 7 மணிக்கு கப்பல் புறப்பட்டு பகல் 11:30 முதல் 12 மணிக்கு இலங்கையை சென்றடையும். அதேபோல் பிற்பகல் 1:30 மணிக்கு இலங்கை காங்கேசன் துறைமுகத்திலிருந்து புறப்படும் கப்பல் மாலை 5:30 மணிக்கு நாகப்பட்டினம் துறைமுகத்தை வந்தடையும். ஒரு பயணி 50 கிலோ எடை கொண்ட சுங்கத்துறை அனுமதி வழங்கிய பொருட்களை இலவசமாக எடுத்துச் செல்லலாம். கப்பலில் பயணிக்க ₹6,500 மற்றும் 18% GST சேர்த்து ₹7,670 கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆனால் முதல் நாள் முதல் பயணம் செய்வதற்கு சலுகை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி GST வரியுடன் சேர்த்து ₹3,000 கட்டணமாக வசூலிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கப்பலில் பயணம் செய்ய விரும்புவோர் www.kpvs.in என்ற இணையதளத்திற்கு சென்று பயண தேதி, பாஸ்போர்ட் நகல், விசாவின் நகல் ஆகியவற்றை சமர்ப்பித்து பணத்தை ஆன்லைனில் செலுத்தி டிக்கெட் முன்பதிவு செய்யலாம். அருகில் உள்ள சுற்றுலா நிறுவனங்களை அணுகி கப்பல் பயணத்திற்கான சுற்றுலா விசாவையும் ஒரே நாளில் பெற்றுவிடலாம். நாகை காங்கேசன் துறைமுகம் இடையேயான கப்பல் போக்குவரத்து சுற்றுலா பயணிகளுக்கு மட்டுமல்லாது வணிகர்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.